இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரிங்க என்ன ஸ்டோரி அப்படிங்கறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வடகப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிற பெயரில் ஒருத்தன் வாழ்ந்து வந்தாங்க அவனுக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவனுக்கு வந்து வெளி நகரத்தில் வந்து அவனுக்கு வந்து வேலை கிடைச்சிருது ஸோ வந்து த மனைவியை கூட்டிட்டு அந்த நகரத்துக்கு வந்து மனைவி வந்து கூட்டிட்டு போயிடுறான் இவன் வந்து டெய்லியும் மனைவி வீட்டில் விட்டுட்டு இவன் டெய்லியும் வேலைக்கு போவான் அப்படி ஒரு நாள் போயிட்டு வந்தப்போ மனைவி சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்களாம் வந்து நம்மளை பார்த்து வந்து பொறாமப்படுறாங்க யாருமே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் போனால் எல்லாமே சரியாயிடும் நம்ம புதுசாக இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவன் வந்து சொல்கிறான் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான் அப்போயும் அவன் சொல்கிறான் இங்கே இருக்கிறவங்களாம் வந்து என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க என்னால் வெளியில் நிற்க முடில இங்கேருந்து வேறு இடம் பாருங்க நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுறான் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல யோசிச்சுட்ருக்கான் அப்போ வந்து தபால்காரர் வந்து ஒரு மடல் வந்து கொடுக்குறாங்க உங்கள் வீ உங்கள் ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தபால் கொடுக்குறாங்க அதை படித்து பார்த்ததும் ஊருக்கு வ ஊரில் வந்து திருவிழா நடக்குது அந்த திருவிழாவுக்கு நீயும் மனைவியும் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து திருவிழாவுக்கு அழைக்கிறாங்க உடனே இவன் சொல்கிறான் எனக்கு அலுவலகத்தில் வந்து வேலை இருக்குது ஸோ நீ மட்டும் ஊருக்கு வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவளை வந்து அனுப்பி வைக்கிறான் அவ்வளோ வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் மாமனார பாக்கிறதுக்காக அந்த ஊருக்கு வடுகப்பட்டி ஊருக்கு போயிடுறான் அங்கே போய் திருவிழாலாம் முடிச்சுட்டு இவன் மறுபடியும் எகைன் நகரத்துக்கு வரான் வந்ததும் அவன் ஹஸ்பண்ட் கேட்குறான் எப்படி ஊர் திருவிழாலாம் இருந்துச்சு அம்மா அப்பாலாம் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவன் வந்து சொல்றான் அங்க இருக்கிற பால்காரர் கூட என்னை வந்து ஒரு மாதிரி பாக்குறாரு ஒரு எதிரி மாதிரி பாக்குறாரு எனக்கு பிடிக்கவே இல்லை இனிமேல் என்னை ஊருக்குலாம் நான் வந்து போக சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஹஸ்பண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்றான் அவன் நினைக்கிறான் இவ எதை பார்த்தாலும் குறையாவே பார்க்கறா இவளுடைய எண்ணம் வந்து சரியில்லை இனிமேல் நம்ம வந்து நல்லதாக நினைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வந்து நினைக்கிறான் ஸோ இந்த ஸ்டோரியோட நீதி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நன்மையாக பார்க்கணும் எதை நினச்சாலும் ஒரு நல்லதே நினைக்கணும் யா நம்ம எப்படி நினைக்கிறோமோ நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியோட எண்டிங்கை முடிக்கிறாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ